ஹாய், ஹலோ டு எவ்ரி ஒன். எஸ்டர்டே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. சேம் இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் ஆட்டோகேட்டில் பேசிக் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சேம் ஆட்டோகேட் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதுதான் பார்த்திங்கன்னா ஆட்டோகேட்டோட யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா, ஆட்டோகேட்டோட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. சேம் இப்போ புதுசாக ஒரு ட்ராயிங் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாப் ட்ராயிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும், ஜஸ்ட் அதை கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபைல்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. சேம் இதேமாரி பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். சேம் ஜஸ்ட்டு நான் ஸ்டார்ட் ட்ராயிங் கொடுத்துட்றேன். எஸ் ஓகே, சேம் உங்களுக்கு ஓப்பன் ஆகணும்னு சேம் இதேமாரி டூல் பார்ஸ் தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேவா, இந்த ஆட்டோ கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சிவில்க்கு அண்ட் மெக்கானிக்கல் அண்ட் ட்ரிபிள்இ. ஓகேவா, வேறு எது இருந்தாலும் இதுதான் உங்களுக்கு பேசிக். ஓகே, சேம் ஆட்டோகேட் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், டூல் பார்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டூல் பார்ஸஸ். சேம் வெர்ஷன் வைஸாக உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா, சேம் இந்த டூல் பார்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே தனியாக கொடுத்துருப்பாங்க. சேம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லையும் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரே டூல் பாராகவும் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்து ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம், ஜஸ்ட் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேம் இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரா டூல் பார். இதை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். சேம் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லைன். ஓகேவா, டு க்ரியேட் த லேண்டிங் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ். ஓகேவா, சேம் லைன் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு லைன் நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, லைனுக்கு சர்க்கிட்டுங்க பார்த்திங்கன்னா எல் அப்படின்னு சொல்லுவோம். சேம் நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் அப்படின்னு சொல்லுவோம். சேம் நம்ம சிவில் மெக்கானிக்கல் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் அப்படின்னு சொல்லுவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் லைனுங்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அதாவது ஹரிஜான்டல் ஆர் வெர்டிக்கல் இதுமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அந்த டைகிராமை ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா, எப்படி செலக்ட் ஆகுது, ஃபுல்லாக செலக்ட் ஆகுது. ஓகேங்களா, இது பாலிலைனில் போட்ட டயக்ராம்ஸ், இதே நான் லைனில் போட்ட டயக்ராம்ஸை செலக்ட் பண்ணி பார்க்குறேன். சேம் இதை செலக்ட் பண்ண அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு சிங்கிள் சிங்கிள் ஆர்பிட்டாக இருக்கும். ஓகேவா, அதுதான் பாலிலைன் யூஸ் பண்ணி போகிறதுக்கும் லைன் யூஸ் பண்ணி போகிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, சேம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூல் பாக்ஸ் போடுறதுக்கு எல்லாமே டிஃபால்ட்டாக கொடுத்துருவாங்க, ஜஸ்ட் அதை என்டர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுறது தான். சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஜஸ்ட் அதை பிக் பண்ணிவிட்டு என்டர் நம்பர் ஆஃப் சைட்ஸ் எதா ஒரு இதாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு கமெண்ட் பாரில் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். கமெண்ட் பாரில் வந்து எனக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் சைட்ஸ்னு கேட்குது, நான் ஒரு சைட் வேணும் அப்படின்னா கொடுத்து ஜஸ்ட் ஒரு என்டர் பண்ணேன் அப்படின்னா சென்டர் ஸ்பெசிஃபை அப்படின்னா எங்கேன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். சேம் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். அந்த சர்க்கிளுக்கு உள்ளே வேணுமா இல்லை வெளியே வேணுமா. ஓகேங்களா, சேம் ஏதாவது மேக்ஸிமம் அவுட்ரியில் கொடுத்துக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு அதை பிக் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு க்ரியேட் ஆகுதுங்களா பாலிகன், அதில் எவ்வளோ ரேடியஸில் நம்மளுக்கு வேணும், ரேடியஸ் சர்க்கிள் நம்ம எவ்வளோ வேணும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பிளானுக்கு ஏற்ற மாதிரி டயக்ராம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா, சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அந்த கமெண்ட்டை பிக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ணுறது தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் லைன் வயசில் உங்களுக்கு வரும். சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்க். ஓகேவா, மேக்ஸிமம் ஆர்க் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ட்ராயிங்ஸ் ட்ரிபிள் இ ட்ராயிங்ஸ். ஓகேவா, நம்ம சிவில்னு எடுத்திங்கன்னா டோர்ஸ் விண்டோஸ் அதுமாரி போகிறதுக்கு டிசைன்ஸுங்க வேணும் அப்படின்னா அப்போ வந்து இந்த ஆர்க் யூஸ் பண்ணலாம். சேம் பிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கேருந்து எங்கே ஆர்க் வேணுமோ ஆர்க்லேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்க்ஸ் இருக்குது உங்களுக்கு, டூ பாயிண்ட் ஆர்க்கு த்ரீ பாயிண்ட் ஆர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்க்லேயே ஒரு லெவன் டைப்ஸ் டுவெல் டைப்ஸுக்குள்ள ஆர்க் இருக்குது. மேக்ஸிமம் மெயினாக நான் பார்க்குறது இந்த ஆர்க். சேம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள், ஜஸ்ட்டு இதை பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் பிக் பண்ணுறேன் அப்படின்னா அதில் ரேடியஸ் கேட்கும் இல்லைனா டயாமீட்டர். சேம் உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுத்துட்டு அதுக்கு எவ்வளோ வேல்யூஸ் கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் க்ளவுட் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ட்ரைன்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, சேம் இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். சேம் ஜஸ்ட் அதை பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு டிசைனிங் மாரி தான் எல்லாமே, ஜஸ்ட் ஒரு க்ளவுட்ஸ் மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சேம் ஆர்க்குங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டூ டூ பாயிண்ட் ஆர் த்ரீ பாயிண்ட் ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ப்ளின்னுங்கிறது உங்களுக்கு
எவ்வளோ பாயிண்ட் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட்டு பிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கெங்கே ஆர்க் மாரி எனக்கு கருவுடு ஷேப்பில் வேணுமோ அங்கங்கே பிக் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளின்னு சொல்லுவோம். சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிப்ஸ். ஓகே, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கு தான். ஓகேவா, எலிப்ஸுங்கிறது ஜஸ்ட்டு அதை பிக் பண்ணிவிட்டு அந்த எலிப்ஸுக்கு உண்டான எண்டு பாயிண்ட் கேட்குது, இல்லை ஆர்கா சென்டர் எது வேணுமோ ஜஸ்ட்டு அதை பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு அதர் எண்டு பாயிண்ட் கேட்குது, ஜஸ்ட்டு இங்கே பிக் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆகும் எலிப்ஸ். ஓகே, அதோட எவ்வளோ ஆங்கிள் வேணுமானோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிக் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எலிப்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சுங்களா. சேம் இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே டிஃபால்ட்டாக எல்லாமே இருக்கும். சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நம்ம சிவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் டிசைன்ஸ் பண்ணுறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் சேர்ஸு, ஓகேவா, பெட்டு, இதுமாரி காம்போனன்ஸ் வேணுங்கிறப்ப இந்த பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பிளாக் யூஸ் பண்ணி டிஃபால்ட்டாக எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை வந்து இன்செர்ட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பிளாக்கு அண்ட் மேக் பிளாக்குங்கிறது. ஓகேவா, சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்டு. பாயிண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிஃபால்ட்டாக இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, பாயிண்ட்டு மாரி ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான். சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேட்ச்சு. ஹேட்ச் மெயின்லி யூஸ்டு ஃபார் செக்ஷன்ஸ் அண்ட் எலிவேஷன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஹேட்ச் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரேடியண்ட். ஹேட்ச் எப்படி நம்ம பிரிக் ஒர்க்னா பிரிக் ஒர்க்னு காமிக்கணும், அதேமாதிரி ரூஃப்னா ரூஃபு, ஓகேங்களா, சேண்டுனா சேண்டு, அதுமாரி பார்த்தீங்கன்னா கிரேடியண்ட்டுங்கிறது கலர்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, சேம் கிரேடு எடுத்துகிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் நான் அப்ளை பண்ணணும். ஓகேவா, இதில் டிஃபால்ட்டாக கலர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதில் ஏதாவது எந்த கலர்ஸ் நமக்கு தேவையோ அதை எடுத்து நான் பிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம் இந்த லைனும் பால் லைன் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம பண்ணுறதுக்காக அந்த ரீஜன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சேம் இப்போ லைனில் ஒரு டைகிராம் நான் ட்ரா பண்ணுறேன், ஜஸ்ட் லைன் எடுத்துகிட்டு சேம் இங்கே டைகிராம் நான் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் இப்போ ட்ரா பண்ணுறப்ப இது வந்து என்ன இது உங்களுக்கு லைனில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணதுனால எல்லாமே தனித்தனி எலமெண்ட்ஸாக இருக்குது. ஓகேவா, இந்த எலமெண்ட்டை நான் பாலு லைனாக மாற்றணும், அது பாலு லைனாக என்னது ஒரே ஆப்ஜெக்டாக இப்போ நான் செலக்ட் பண்ண அப்படின்னா எல்லாமே ஒரே ஆப்ஜெக்டாக இருக்கணும். ஓகேவா, அதுதான் பார்த்தீங்கன்னா பால் லைன் அப்படின்னு சொல்லுவோம். பால் லைனாக மாற்றணும் அப்படின்னா அப்போ வந்து இந்த ரீஜன் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, சேம் இந்த ரீஜனை பிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட், எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன க்ரியேட் ஆகுதுங்க, ஒன் ரீஜன் க்ரியேட்டட் வருதுங்களா. சேம் இப்போ நான் ஒரு எலமெண்ட்டை பிக் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி செலக்ட் ஆகுது, உங்களுக்கு பால் லைனாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, லைன் யூஸ் பண்ணி போட்டேன், அதை பால் லைனாக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா அப்போ வந்து இது ரீஜனுங்கிற ஆப்ஷனை நாம் யூஸ் பண்ணணும். ஓகே, சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேபிள். ஓகேவா, கடைசியில் என்ன டைகிராம்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஓகேவா, விண்டோ சைஸஸ், டோர் சைஸஸ், ஓகேவா, அது எல்லாமே பிக் பண்ணுறது தான் டேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். சேம் டேபிள்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் அது எவ்வளோ காலம்ஸு, ரோஸு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த காலம் கூட வித்து, ரோ ஹைட், ஓகேங்களா, நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த டேபிள்ஸில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை லைன் யூஸ் பண்ணி நான் போடுறேன் அப்படின்னாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் பிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு டேபிள்ஸ் வந்து ஆட் ஆகிரும். ஓகேங்களா, இதை பார்த்திங்கன்னா டேபிள்ஸ் நம்ம எத்தனை காலம்ஸ் கொடுத்தோமோ அத்தனை ரோஸ் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு. ஓகேங்களா, டெஸ்ட்லேயே சிங்கிள் லைன் டெஸ்ட்டு, மல்டி லைன் டெஸ்ட்னு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெஸ்டர்ஸ் இருக்குது. சேம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது மல்டி லைன் டெஸ்டர்ஸ். ஜஸ்ட் அதை பிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எங்கே பிக் பண்ணி ட்ரா பண்ணணுமோ ஜஸ்ட் நான் அங்கே வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு ரெக்டாங்கிளுமே க்ரியேட் ஆகும். ஜஸ்ட் அதை பிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குண்டான ஷேப்ஸு இதெல்லாமே பார்த்திங்கன்னா காமிக்கும் உங்களுக்கு. இங்கே வந்து நான் ஒரு ரூம் அப்படின்னு எழுதுகிறேன் அப்படின்னா சேம் ரூம்னு சொல்லிட்டு அதோடய சைஸஸ் எனக்கு எவ்வளோ இதில் வேணும், எனக்கு வந்து ஒரு ஃபைவ் இதில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஃபைவ் பிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இந்த க்ளோஸ் டெஸ்ட் ரேட்டுன்னு இருக்குல்ல அது கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஃபைவுங்கிறது உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். பட் என்னது ஃபைவுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது, இதை குறைக்கணும் அப்படின்னாலும் சேம் இதை நான் பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு ஒரு டபுள் கிக் பண்ணேன் அப்படின்னா சேம் உங்கள் எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் க்ரியேட் ஆகும். அப்போ கண்ட்ரோலியை பிக் பண்ணிவிட்டு சேம் ஃபைவ் வேணாம், எனக்கு வந்து ஒரு
1 போதும் அப்பனா 1 கொடுத்துட்டு enter கொடுத்தா அப்பனா அதுக்கு ஏத்த மாதிரி கிரியேட் ஆகும் இல்ல அதோட கம்மியா வேணும் அப்பனாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஜஸ்ட் பிக் பண்ணீங்க அப்பனா உங்க கிரியேட் ஆயிடும் ரூம் ஓகேவா சேம் இதே மாதிரி தான் பாத்தீங்க லாஸ்ட் 1 ஆட் செலக்டட் அப்படி சொல்லிட்டு அதோட சேம் இப்போ இந்த டேபிள் மாதிரி இன்னொரு டேபிள் வேணும் அப்பனா அப்ப வந்து ஆட் செலக்டட்ங்க ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சேம் தி ஆட் செலக்டட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை நான் பிக் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு என்னாச்சு அந்த டேபிள் அப்படியே இருக்கும் எனக்கு அதுக்கு அது டேபிளுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு 8 காலம்ஸ் வேணும் ஒரு 8 ரோஸ் வேணும் அப்படின்னா கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகும் ஓகேவா சேம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா 8 காலம்ஸ் இருக்கும் 8 ரோஸ் இருக்கும் இந்த ஒரே டேபிளில் அதை அப்படியே காப்பி பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம் இதுதான் பார்த்திங்கன்னா ஆட் செலக்டட் அப்படின்னு சொல்லுவோம் சேம் இந்த எல்லா டூலும் நம்ம யூஸ் பண்ணலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரா டூல் பர்ன்னு சொல்லுவோம் நம்ம மேக்ஸிமம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு மேலேயே கொடுத்துருவாங்க ஒருவேளை இல்லை அப்படின்னா நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை டூல் பார்ஸ் ஓகேங்களா இந்த மாடிஃபை டூல் பார் ட்ரா டூல் பார்ங்கிறது நம்மளுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவையோ அதை ட்ரா பண்ணிக்கிறோம் அதில் ஏதாவது மாடிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாடிஃபை டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேங்களா வீடியோஸை பாருங்கள் எனி டவுட்ஸ் இருந்துச்சாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ ஆல்